வெல்கம் பேக் டு எக்ஸ்பிரஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வெஜிடபிள் தேப்லா. தேப்லா குஜராத்தோட ரொம்பவே பாப்புலரான ஒரு டிஷ் இது. நம்ம ஊருக்கு இட்லி எப்படியோ, அவங்க ஊருக்கு தேப்லா ரொம்பவே ஃபேமஸ். தேப்லாவில் நிறைய வெரைட்டி இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெரைட்டி வெஜிடபிள் தேப்லா. இதுக்கு தேவையான பொருள் சுரக்காயிலிருந்து ஒரு கால் பங்கு எடுத்தால் போதும். அதை தோல் சீவிட்டு நம்ம துருவி எடுத்துக்கணும். அது கூட ஒரு கேரட், ஒரு குடமிளகாய். சுரக்காய் நீங்கள் வாங்கும்போது நல்ல பிஞ்சான சுரக்காய் வாங்கிக்கோங்க. அதாவது அதில் விதை வந்துட்டு பெருசாக இருக்கக்கூடாது, விதை இல்லாத அளவுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. இதை நல்லா தோல் சீவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கால் கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவில் இந்த துருவின குடமிளகாய், சுரக்காய், அதுக்கப்புறம் கேரட், இந்த மூணுத்தையும் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் பேஸ்ட், பச்சை மிளகாவை ஒரு 5 பச்சை மிளகாவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்க்கிறேன் காரத்துக்காக. அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் காய்ந்த மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஒரு சிட்டிக்க மஞ்சள், அரிஞ்ச கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, 1/2 டீஸ்பூன் உப்பு. சப்பாத்திக்கு நம்ம உப்பு சேர்க்கிற அளவை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், ஏன்னா வெஜிடபிள் இதில் சேர்க்குறோம்ல, அதனால் அதுக்கு தேவைப்படும். இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணீரே சேர்க்காமல் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா அந்த காய்களில் இருக்க தண்ணீரே வந்துட்டு இந்த மாவுக்கு போதுமாக இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப நீர்த்து இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட மாவு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திரட்டுற அளவுக்கு உள்ள ஒரு பதத்துக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெல்லிசாக சப்பாத்தி போல் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு நல்ல எண்ணெய் தேய்ச்ச ஒரு தவாவில் போட்டு ரெண்டு சைடும் பொன்னிறமாக சுட்டெடுக்கணும். நீங்கள் விதையுள்ள சுரக்காய் வாங்கினீங்கன்னா அது வந்து நமக்கு தேய்க்கும் போது அது பிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அதை கவனிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த ரெண்டு சைடு சுட்ட பிறகு தேப்லா ரெடி. இது கூட தயிரோ இல்லை பச்சடியோ வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். சுரக்காய்க்கு பதில் நீங்கள் கோஸ் கூட சேர்த்துக்கலாம், அதாவது கேபேஜ் சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி, கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீட் யூ அகெயின் வித் அ நியூ ரெசிபி. தேங்க்யூ ஸோ மச்.